कल्पित कल्पोयम् प्रत्यत्ति गजगेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धे। हेडलाइंस टीवी यूट्यूब चैनल நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இங்கிலீஷ் மாதத்தில் மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து, அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு ராசிக்கும் இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது. ஸோ அந்த நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வைசாக ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புண்ணிய நதிகளில் நீராடுவது, பகவானை சேவிக்கிறது, உங்களுடைய கெட்ட பிராயச்சித்தங்கள் ஆக்சுவலாக இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். கெட்ட விஷயங்கள், பாவங்கள்னு சொன்னோம், அதெல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மே 3ஆம் தேதி அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறையா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடும், தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது, கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணோம், அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். 5ஆம் தேதி மே 5ஆம் தேதி ராமானுஜர் ஜெயந்தி, திருமூர்த்திகள், குருகள் சொல்வோம், 3 குருக்கள் ராமானுஜர், ஆதிசங்கரர், மத்வர். ஸோ அதில் வந்து நான் மத்வ குலத்தை சார்ந்த ஒரு சிஷ்யன். ராமானுஜருடைய ஜெயந்தி, வீட்டில் ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை ஜபிச்சு உங்களுக்கான குருமார்களுக்கான தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பிராப்தமும் தடைகள், சுபகாரியங்களுக்கான தடைகளும் உடையும். மே 6ஆம் தேதி ஆதிசங்கரர் ஜெயந்தி, ஆதிசங்கரர் ஜெயந்தி அன்னைக்கு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை உங்களால் ஆனது ஜபிச்சு ஒரு 2 குருமார்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மே 14ஆம் தேதி நரசிம்ஹர் ஜெயந்தி, நரசிம்ஹர் ஜெயந்தி அன்னைக்கு ருண விமோசன ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம், அதே மாதிரி நரசிம்மர் நகஸ்துதின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சோஸ்திரங்கள் தெரியலனா அட்லீஸ்ட் யூடியூப்பில் போட்டு கேட்டாலும் சரி, உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெட்ட விஷயங்களும் எதிரிகளுடைய தொல்லைகளும் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிவர்த்தி அடையும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம் அப்படிங்கக்கூடிய அந்த சோஸ்திரத்தை கேட்டாலும் 108 தடவை மினிமம் ஜபம் பண்ணி பானகத்தையும் நீர் மோரையும் நைவேத்தியம் பண்ணி யாருக்கெல்லாம் இருக்குது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான தர்மம் பண்ணுங்கள். சம்மர் சீசன், அதனால் அவங்க எந்த அளவுக்கு நீங்கள் தாகத்தை தீக்கிறாளோ அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் உங்கள் தாகத்தையும் பணத்துடைய தாகத்தையும் தீர்ப்பார் நரசிம்மர். மே 15ஆம் தேதி பௌர்ணமி திதி, பௌர்ணமி திதி அன்னைக்கு காலையில் பவமான சுக்த ஹோமம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுடைய பித்ருக்களுடைய நெகட்டிவான விஷயங்களெல்லாம் இங்கே பவமான சுத்தத்தில் ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். சாயந்தரம் சத்யநாராயண சுவாமி பூஜை, சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணுறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும், உங்கள் குல அபிவிருத்தி அடையும், குழந்தை பிராப்தம், கால தாமதமான திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடைகள் இல்லாமல் டக்கு டக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். ஸோ இப்போது ஒரு ஒரு ராசிக்குமான மே மாத பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு, மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பணம் சார்ந்த தேவைகள் அது பூர்த்தி ஆகும். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெண்களுக்காக செலவுகள், பெண்களால் சிக்கல்கள், அதே மாதிரி பெண்களாக இருந்தால் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், தேவையில்லாத சிக்கல்களில் நம்ம தெரியாமல் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு
பணம் பணம் சார்ந்த பிரச்சனைகள் மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். இந்த மாதிரி விஷயங்களில் சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக சைன் பண்ணுறது, உடல்நிலைகளை ரொம்ப கவனமாக பேணி காத்துப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். மற்றபடி ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஸோ மே 14 தேதி வரைக்கும் பொதுவாகவே பார்க்கும் பொழுது பெண்கள் ரொம்ப ஒட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும், இல்லைன்னா ஆண்கள் அவங்கள ஒட்டு கொடுத்து போகிறது நல்லதுன்னு சொல்லலாம். தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட கிளைம், வண்டி வாகனங்களுக்கு விபத்துக்கள், அதனால் அந்த கிளைம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், இல்லைன்னா ஏதோ ஒரு தண்ட செலவு, பராமரித்து செலவு, நம்ம பாட்டுக்கு வண்டி நிறுத்தியிருப்போம், ஏதாவது ஒரு படம் பார்க்கலாம், இல்லை ஏதோ ஒரு காய்கறி மாட்டுக்கு மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொல்லி வண்டி எழுதியிருப்போம். அவர் பாட்டுக்கு அப்படியே புல்லட்டில் துருன்னு வந்து இடிச்சிருவார், உடனே அந்த லேம்ப் உடஞ்சிரும், ஹெட்லைட்டில் உடஞ்சிரும். சும்மா ஒரு காய்கறி 200 ரூபாய்க்கு வாங்க போகிறதில்ல, 800 ரூபா தண்டம் கொடுத்து வர வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ அதனால் எவ்வளோ கவனமாக இருக்களோ அவ்வளோ கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லா விதத்துலையுமே லாபம் முன்னேற்றம் தான் நடைபெறும். முதல் 14 மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது, அதுக்கப்புறம் ரொம்ப சிறந்து விளங்கும். புதிய வேலை வாய்ப்புகள் அமைகிறது, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அரசாங்கம் சார்ந்த சொத்துக்கள், அரசியல் ரீதியான நல்ல ஒரு வேலை கிடைப்பது, ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள், கலை சார்ந்த உணர்வுகள், கலை உலகத்தினருக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்ற காலமாகவே கருதப்படக்கூடிய ஒரு அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது. நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க, புதிய நண்பர்களுடைய தொடர்பு கிடைக்கும். எல்லா விதத்துலேயுமே ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நான் சொன்ன 3 பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு போகிறோம். ரொம்ப சூப்பராக சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். ஸோ மே மாதத்தில் சிம்மராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக சக்கரத்தாழ்வார் வழிபாடு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கறச்சு 100%-65% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-70% இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே கருதப்படுகிறது. மே 3 தேதி அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறையா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடும், தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது, கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணும், அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். கல்பித கல்போயம் பிரத்யத்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. ஹெட்லைன்ஸ் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள்.